இப்போ இந்த மிஷினோடைய ரொம்ப ஹைலைட்டான ஒரு வேர்டு அப்படி என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஷினில் வந்து சார் நாங்கள் வந்து 50 கிராம் பேக் பண்ணுறோம், 20 கிராம் பண்ணலாம்னு கேட்டால் 20 கிராம் பண்ணலாம், 1 கிலோவாக பண்ணலாம், 1 கிலோ பண்ணலாம். அப்போ 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் மாரி வெரைட்டி வெரைட்டியான வெயிட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பேக் பண்ணி சீல் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் புது புது மிஷின் செய்கிறோம், ஒரு ஒரு வருஷம்னா புது புது மாடல் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டச் ஸ்க்ரீன். அதாவது ஒரு பெரிய மிஷின், ஒரு 3 லட்சரூபா மிஷின், 5 லட்சரூபா மிஷின், 10 லட்சரூபா மிஷின், 20 லட்சரூபா மிஷின், இந்த மாதிரி ஒரு ஹை காஸ்டான மிஷின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸை இந்த சின்ன மிஷினில் கொண்டு வந்திருக்கோம். ஹாய், திஸ் இஸ் விஐபிஎம்சிஎஸ் என்ஜினியர் ஆதி நாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனில், விஐபிஎம்சிஎஸ் கம்பெனியில் பார்க்கக்கூடிய அடுத்த ரொம்ப ஸ்பெஷல் மிஷின், அது ரொம்ப காம்பாக்டான மிஷின், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மிஷின், ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் மிஷின். அப்படி என்ன மிஷின் அப்படின்னு பார்க்குறோம், செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் அண்டு சீலிங் மிஷின். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேண்ட் சீலர் மிஷின் ஒரு காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், என்ன விஐபி மிஷினாக எல்லாமே ஓனாக கஸ்டமைஸ்டாக பண்ணுவீங்களா, அது என்ன சைனா மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தோன்னே சந்தேகம் இருக்கும். இது சைனா மிஷின் கிடையாது, இது நம்ம விஐபிசியோட ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஓகே, இப்போ இந்த மிஷின் எங்கே தேவைப்படும், யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இதில் என்னென்ன பொருளெல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அளவில் மளிகை கடை பேக் பண்ணுறவங்களா, மளிகை கடை வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு பேக்கிங்க்கு இது தேவைப்படும். ஒரு சின்ன அளவில் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம், அடுத்தது வந்து ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கோம், ரீபேக் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து ஆளுங்களை வச்சு தாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேனுவலாக, ஆனால் எங்களுக்கு வந்து எங்களால் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் வச்சு எங்களால் முடிக்க முடியல, அதனால எங்களுக்கு மிஷின் வந்து செப்பரேட்டாக இருந்தால் ஆனால் எங்களால் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு சின்ன அளவில் மிஷின்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்க முடியும், வியாபாரத்தை அதிகரிச்சு முடியும் நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு தான் இந்த மிஷின் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறோம். இதுதான் அந்த செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் அஃபிஷியல் பேஜ்லேயே அஃபிஷியல் சேனல்லேயே நம்ம இந்த மிஷின் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன மறுபடியும் இதே மிஷின் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்ததும் இன்னொரு சந்தேகம் வந்திருக்கும். இதில் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வருஷமும் புது புது மிஷின் செய்கிறோம், ஒரு ஒரு வருஷம்னா புது புது மாடல் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டச் ஸ்க்ரீன். அதாவது ஒரு பெரிய மிஷின், ஒரு 3 லட்சரூபா மிஷின், 5 லட்சரூபா மிஷின், 10 லட்சரூபா மிஷின், 20 லட்சரூபா மிஷின், இந்த மாதிரி ஒரு ஹை காஸ்டான மிஷின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸை இந்த சின்ன மிஷினில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 7-inch டச் ஸ்க்ரீன். அதாவது இந்த டச் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7-inch. இதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4-inch தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுத்துட்டு இருந்தோம், 5-inch கொடுத்தோம். ஆனால் இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 7-inch டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம், அது வெல் குவாலிட்டியான டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மிஷினில் எவ்வளோ கிராம்லேருந்து எவ்வளோ கிராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 10 கிராம், அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ கிராம் சொல்லியாச்சு, எங்கெங்கே யூஸ் பண்ண சொல்லிட்டோம், என்னென்ன பொருள்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ மளிகை பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம், எல்லா வகையான பருப்புகள். இப்போ பருப்பாயில் எடுத்தீங்கன்னா பச்சை பயிர், பாசிப்பயிர், முழு உளுந்து, உடச்சு உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான பருப்பும் இந்த ஒரே மிஷினில் குறைஞ்சபட்சம் 10 கிராம்லேருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி பேக் பண்ண முடியும், இந்த மிஷினில் வந்து என்னங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கு, எங்கே பொருள் கொட்டுறது, எங்கே வெயிட் போட்டு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் வந்து ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த மிஷினில் வந்து ஒரு டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு மூடியோட கொடுத்துருக்கோம், அது டபுள் ஹேண்ட்லிங் மூடி, ரெண்டு பக்கம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி மூடி கொடுத்துருக்கோம். இந்த டேங்க் நம்ம எதுக்காக கொடுத்தோம்னா, நம்ம பொருள் கொட்டுறதுக்காக. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த டேங்க்ல ஃபில் பண்ணிக்கலாம், பொருளுக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு மாறுபடும். இப்போ நம்ம இந்த டேங்க் வந்து மூடிட்டோம். ஓகே, இப்போ இங்கே உள்ள பொருள் கொட்டிட்டோம், இதுக்குள்ள இன்பில்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வைப்ரேட்டர் செட் பண்ணியிருக்கோம். அந்த வைப்ரேட்டருக்கு என்னென்ன ஸ்பீடு வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ணி பேக்கெட் பேக்கெட்டை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பேக்கெட் ஃபில் பண்ணுறதுல ரொம்ப 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 அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செமி ஆட்டோமேட்டிக், ஆனால் இதுலேயே 2 ஆப்ஷன். ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேங்க்லேருந்து லோட் பண்ணியிருக்கிறோம், அது வெயிட் போட்டு வருது, வெயிட் போட்டே வந்தாலும் செமி ஆட்டோமேட்டிக்ன்றதில் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் ஒரு பேக்கிங் மிஷின் இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பெடல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த பெடல் சுவிட்ச் நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தாங்க பொருளே வந்து நம்ம பேக்கெட்டுக்கு வரும். அதாவது வெயிட் போட்டே இருந்துருச்சு, நாங்கள் யாரும் கவனிக்கல சார், ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடுமான்னு கேட்டால் கொட்டாது.
நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெடல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அந்த பெடல் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ள இருக்கிற பொருள் நம்ம பேக்கெட்டுக்கு வரும். இது ஒரு ஆப்ஷன். ஒரு ஒரு டைமு பெடல் ப்ரெஸ் பண்ண முடியலை எங்களால், அப்போ நாங்கள் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஆட்டோ சீக்வன்ஸ், அதாவது வெயிட் போடும், இமீடியட்டாக நம்ம டச் ஸ்க்ரீன் ஒரு சின்ன பிளிங்க் ஆகும், இமீடியட்டாக ப்ராடக்ட்ஸ் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கண்டினியூஸாக ரன் பண்ணுமா, அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்கெட்டும் மேனுவல் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரே மிஷின் இந்த மாதிரி ரெண்டு வகையான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸோட கொடுக்குற ஒரே கம்பெனி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்ம கம்பெனி மட்டும்தாங்க, விஎப்சிஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ இது கூட காம்போவா பேண்ட் செல்லர் மிஷின் கொடுக்குறோமே, இந்த பேண்ட் செல்லர் மிஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகம் வரும். இப்போ நீங்க பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் பேண்ட் செல்லர், இதுலயே பாத்தீங்கன்னா எஸ்எஸ் பேண்ட் செல்லர் இருக்கு, நைட்ரஜன் ஃபிளஷிங் பேண்ட் செல்லர் இருக்கு, இது வந்து ஹரிசாண்டல் பேட்டர்ன் சீலிங், இதுலேயே வெர்டிகல் சீலிங், இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன் சீலிங் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து ஹெவி டியூட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 kg வரைக்கும் சீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. இதுலேயே நமக்கு 2 kg வேணும், 5 kg வேணும், 10 kg வேணும், இந்த மாதிரி ஹெவி டியூட்டி பேண்ட் செல்லும், அதுவும் கிடைக்கிற ஒரே இடம் நம்ம கம்பெனி விஎப்சிஸ் மட்டும்தாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கிளியராக இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிற சொல்லி ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் போதுங்க, அது லேடிஸாக இருக்கலாம், ஜென்ட்ஸாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு ஆள் போதும். இப்ப அந்த எப்படி ஒரு ஆள் வந்து இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட்டர் வந்து எப்படி குரல் வெயிட் போட்டு சொல்லி இங்க கிளியரா பாருங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஹைலைட்டான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மிஷின்ல வந்து கொடுத்துருக்கோம். அப்படி என்ன ஆப்ஷன்ஸ், அது என்ன ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த மிஷின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம். அப்படி இந்த டச் ஸ்கிரீன் தான் என்ன பண்ணோம்னா பொருளோட வெயிட்டு, வைப்ரேஷன் ஸ்பீடு எல்லாமே செட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணம் பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடுகு இருக்கு, இப்ப கடுகு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, அதாவது ஒரு பொருளே பாத்தி அப்படின்னா ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு. அப்போ ஒரு மளிகை கடையில எடுத்துட்டீங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம், இந்த மாதிரி பல வகையான பொருள், பல வகையான வெயிட்டை வந்து எப்படி வந்து ரன் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தடையும் ரன் பண்ணும்போது ஒரு ஒரு தடவை வெயிட் செட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு டச் ஸ்கிரீனில் வந்து ப்ரோக்ராம் நம்பர் 1, ப்ரோக்ராம் நம்பர் 2, ப்ரோக்ராம் நம்பர் 3, அதாவது பேஜ் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருப்போம். அதாவது என்ன செட் பண்ணோம், ஒரு பொருளோட பேர் என்ன, அந்த பொருள் எவ்வளோ கிராம் வெயிட் செட் பண்ணியிருக்கோம், அந்த பொருளுக்கான என்ன வைப்ரேஷன் ஸ்பீடு, இந்த மாதிரி வந்து எல்லா வகையான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்ம ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மிஷின் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு கடுகு பார்த்தீங்கன்னா 100 கிராம் செட் பண்ணிக்கோமா, இப்போ 100 கிராம் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது நாங்கள் மிளகு ரன் பண்ண போகிறோம், ஆனால் நாங்கள் மிளகு 20 கிராம் தான் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ரெண்டாவது நம்பரில் நீங்கள் மிளகு வந்து 20 கிராம் செட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் தோரம்பருப்பு ரன் பண்ண போகிறோம் அப்படியா, 1 kg, 1/2 kg. ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த மிஷினை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே எத்தனாவது நம்பர் ப்ரோக்ராமில் என்ன பொருள் எவ்வளோ வெயிட் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே எப்போ வேணாலும் கஸ்டமைஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஹை லெவல் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸாக ஒரே ஒரு ஆள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மிஷின் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் மிஷின் வேணுமா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் நம்ம கம்பெனி விஎஃப்எஸ் மட்டும்தாங்க. இப்போ என் கையில் இருக்கிற பாக்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஃபில் பண்ண ப்ராடக்ட், அதுக்கப்புறம் இந்த பேண்ட் செல்லில் சீல் பண்ண பாக்கெட், ஃபைனல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ இது 100 கிராம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபி பவுச், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் செல்லில் நம்ம லேமினேட்டட் கவரும் ப்ராப்பராக சீல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மிஷின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் அண்ட் பேண்ட் செல்லர் மிஷின்.
Thank you.